ஆளுநர் ஆர் என் ரவியின் செயல்பாடுகள் தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிராக அமைந்துள்ளது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இதுகுறித்த விரிவான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் தீபா நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் தீபா, கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. தமிழ்நாடு ஆளுநர் ஆர் எம் ரவி அவர்கள் செயல்பாடுகள் தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கும் எதிராக அமைந்துள்ளது குறித்து அரசியல் அமைப்பு சட்டம் மீறல் குறித்தும் முதலமைச்சர் அவர்கள் குடியரசுத் தலைவருக்கு இந்த கடிதம் எழுதியிருக்கிறார். இது குறிப்பாக பார்த்திருக்கிறார் என்றால் மாநிலத்தின் நிர்வாக அதிகாரம் ஆளுநரிடம் உள்ளதா? இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் கூறுகிறது. இருப்பினும் பேரளவில் மாநிலத்தின் தலைவரான ஆளுநர் தனது அதிகாரத்தை மாநில முதலமைச்சர் தலைவராக கொண்ட அமைச்சரவை குழுவின் ஆலோசனை மற்றும் அறிவுரைப்படியே பயன்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் முதலமைச்சர் அவர்கள் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இது மட்டுமல்லாமல் ஆளுநர் என்பவர் முக்கியமான அரசியலமைப்பு கடமைகளை செய்யவராகவும் பாரபட்சமற்றவராகவும் அப்பளுக்கற்ற நேர்மையான நபராகவும் இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ள முதலமைச்சர் அவர்கள் மக்களாட்சி தத்துவத்தை இருந்தது நமது அரசியல் சாசனத்தின் உயிர் நாடி என்றும் அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை நிறுவுவதற்கான நமது சுதந்திர போராட்ட வீரர்கள் காலோனிய சக்திகளை எதிர்த்து போராடி தங்களுடைய இன்னுயிரை தியாகம் செய்தனர் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக அரசியல் சாசனத்தின் மீது அது பிரதிநிதிப்படுத்துவது கொள்கைகள் மீதும் ஆளுநருக்கு முழு நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ள முதலமைச்சர் அவர்கள் அரசியல் அமைப்பின் லட்சிய இனங்களும் முகவரியில் தொகுக்கப்பட்டுள்ளது என்றும் இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சோசியலிச மத சார்பற்ற ஜனநாயக குடியரசு நாடு என்றும் இந்த அடிப்படை கொள்கையில் ஏதேனும் ஒன்றில் நம்பிக்கை இல்லாத ஆளுநர் அரசியல் அமைப்பு பதவியை விலக தகுதியற்றவர் வகிக்க தகுதியற்றவர் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அரசியல்வாதியாக மாறும் ஒரு ஆளுநர் அப்பதவியில் தொடரக்கூடாது என்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசின் கொள்கை செயல்பாடுகள் முடிவுகள் சவால் விடும் வகையில் ஆளுநர் அரசியல் களத்தில் இறங்க வேண்டும் என்பது அரசியல் சாசனத்தின் நோக்கம் அல்ல என்றும் முதலமைச்சர் இக்கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசின் கொள்கைக்கு ஆளுநர் வெளிப்படையாக முரண்படுவது அல்லது சட்டமன்றம் நிறைவேற்றும் சட்ட முன்வடிவுகளுக்கு ஒப்புதல் வழங்குவதில் தேவையற்ற காலதாமதம் செய்து முட்டுக்கட்டை போடுவது அல்லது கூட்டாட்சி மற்றும் மத சார்பினை போன்ற அரசியல் அமைப்பின் அடிப்படை அம்சங்களுக்கு எதிராக செயல்படுவது போன்ற சூழ்நிலையை அரசியல் அமைப்பு உருவாக்கியவர்கள் ஒருபோதும் கற்பனை செய்திருக்க மாட்டார்கள் என்று முதலமைச்சர் அவர்கள் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 2021 ஏப்ரல் மாதம் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டை சமூக பொருளாதார வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல திமுக தமிழ்நாட்டு மக்களுக்கு தங்களது உறுதுணையான ஆதரவை வழங்கி தேர்ந்தெடுத்துள்ளதையும் இந்திய குடியரசுத் தலைவர் அவர்கள் நன்றி அறிவார்கள் என்றும் முதலமைச்சர் அவர்கள் இந்த கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழக அரசு பதவியேற்ற நாள் முதல் மாநிலத்தின் வளர்ச்சிக்காகவும் தமிழ் மக்களின் அரசு மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கு ஏற்க செயல்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் அவர்கள் இந்த கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். ஆனால் ஆளுநர் ரவி அவர்கள் வெளிப்படையாக தமிழ்நாட்டு அரசின் கொள்கைக்கு முரணாக செயல்பட்டு தமிழ்நாடு அரசு சட்டமன்றம் செய்து வரும் பணிகளுக்கு முட்டுக்கட்டை போட்டு வருவதாகவும் சட்ட முன்வடிவுகள் மற்றும் கோப்புகளுக்கு ஒப்புதல் அளிப்பதில் தேவையில்லாமல் காலதாமதம் செய்து வருவதையும் இந்த கடிதத்தில் முதலமைச்சர் அவர்கள் குடியரசுத் தலைவருக்கு குறிப்பாக எழுதியிருக்கிறார். இதற்கு முன்பு நாகாலாந்து கவர்னராக ஆர் எம் ரவி பொறுப்பு வகித்த போது அவரது செயல்பாடுகள் திருப்திகரமாக அமையவில்லை என கோடிட்டு காட்டியுள்ள முதலமைச்சர் அவர்கள் உண்மையில் நாகாலாந்து ஆளுநர் பதவியில் நாகாலாந்தில் ஆளுநர் பதவியில் இருந்து அவர் நீக்கப்பட்ட பிறகுதான் நாகாலாந்திற்கு ஒரு நிம்மதி ஏற்பட்டுள்ளதாகவும் நாகாலாந்து தேசியவாத ஜனநாயக முற்போக்கு கட்சியின் தலைவர் குறிப்பிட்டதையும் இந்த கடிதத்தில் முதலமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார். சட்டத்தால் நிறுவப்பட்ட அரசாங்கத்தை கலந்து ஆலோசிக்காமல் அதற்கு இணையாக மாநில தலைமை செயலாளருக்கு உத்தரவுகளை ஆர் என் ரவி வழங்கி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தின் விவரங்களில் தலையிட்டதாக ஏஎன்டிபி தலைவர் திரு சிங் வாங் பொன்லியாக் அவர்கள் தெரிவித்ததாகவும் ஆளுநரின் இத்தகைய செயல்பாடுகள் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பரவலாக கண்டனத்தை தெரிவித்ததையும் முதலமைச்சர் அவர்கள் இந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த பின்னணியில் தான் ஆர் என் ரவி அவர்கள் 2021 செப்டம்பரில் தமிழ்நாடு ஆளுநராக நியமிக்கப்பட்டதாகவும் அவர் பொறுப்பேற்றது முதல் சட்டப்பூர்வமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திராவிட முன்னேற்றக்காக அரசு கருதியால் மற்றும் அரசியல் பேரில் அரசியல் பொருள் ஈடுபட்டு வருவதாகவும் முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் ஆளுநர் ரவி அவர்களின் பல்வேறு நடவடிக்கைகள் அவர் ஆளுநர் பதவியை வகித்த தகுதியற்றவர் என்பதை புலம்படுத்துவதாகவும் இந்த நிகழ்வுகளில் பல்வேறு நிகழ்வுகளை முதலமைச்சர் அவர்கள் இந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்.
குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் சட்ட முன்வடிவுகளுக்கு ஒப்புதல் அளிப்பதில் தேவையற்ற காலதாமதம் ஆளுநர் ரவி நிகழ்த்தி வருவதாகவும், குற்றவாளிகள் மீது வழக்கு தொடர அனுமதி வழங்குவதில் தேவையற்ற தாமதம், குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் ஆளுநர் அதாவது முன்னாள் அமைச்சர் ரமணா அவர்கள், விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர் வீரமணி, கே சி வீரமணி, எம் ஆர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டவர்கள் குற்றவாளிகளாக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு தொடர இதுவரை ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் அளிக்க அனுமதி வழங்காமல் தேவையற்ற காலதாமதம் ஈடுபடுவதாகவும் முதலமைச்சர் இந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசின் அரசியல் மற்றும் கருத்தியல் எதிரொலியாக செயல்படுவதாகவும் முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் ஏற்கனவே பதிவுகளில் பல்வேறு செயல்களில் ஆளுநர் தமிழக அரசுக்கு எதிராக செயல்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இதே போன்று பார்த்தீர்கள் என்றால் ஆளுநர் அவர்கள் 9/1/2023 அதாவது ஜனவரி 9 சட்டம் ஆளுநர் உரை நிகழ்த்திய போது ஆர் எம் ரவி அவர்களின் அதாவது உச்சகட்டத்தை அதாவது எதிர்சாதி சதிகாரமாக அதாவது உச்சகட்டத்தை அடைந்ததாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் பல்வேறு நிகழ்ச்சியை தன்னிச்சையாகவும் தனது அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்பவே செயல்பட முடியாது என்றும் முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் குற்றவாளிகளை ஆதரித்தல் மற்றும் காவல்துறை விசாரணையில் தலையிடுதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளில் தமிழக அரசில் செயல்படும் செயல்களில் ஆளுநர் ரவி எதிர்ச்சியாக செயல்பட்டு வருகிறார். இது மட்டுமல்லாமல் அரசியல் அமைப்பு ஒரு கடுமையான அரசியல் அமைப்பையும் மீறி வருவதாகவும் முதலமைச்சர் அவர்கள் இந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பல்வேறு நிகழ்வுகளில் தமிழக அரசு எடுத்து வரும் செயல்களில் அது மட்டுமல்லாமல் கோப்புகள் மசோதாக்கள் அனைத்தையும் காலதாமதமாக எதையுமே ஆதரிக்காமல் அனைத்தையும் கோப்புகள் அனைத்தையுமே முடக்கி வைத்திருப்பதாகவும் முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஒன்றிய ஆளும் கட்சி எதிர்க்கும் ஒரு கட்சியின் கைகளில் மாநில ஆட்சி இருக்கும் போது மாநில தலைநகரில் அமர்ந்து கொண்டு அந்த மாநில அரசை கவிழ்க்கும் வாய்ப்பை தேடும் ஆளுநர் வெறும் ஒன்றியத்தின் முகவரியாக தான் கருத முடியும் என்று முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் பார்த்தீர்கள் என்றால் மாநில தலைநகரில் அமர்ந்து கொண்டு மாநில அரசை கவிழ்க்கும் வாய்ப்பை தேடும் ஆளுநர் வெறுப்பு ஒன்றியத்தின் முகவரியாக தான் கருத முடியும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஆளுநரின் இத்தகைய செயல் நமது கூட்டாட்சி தத்துவத்தை சிதைத்து இழிவுபடுத்தி இந்திய ஜனநாயகத்தின் அடிப்படை தத்துவங்களையே அழித்துவிடும் என்று சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் எம் ரவி இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்றும் முதலமைச்சர் அவர்கள் இந்த கடிதத்தில் கோடிட்டு காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அரசியல் சாசனத்தையும் சட்டத்தையும் பாதுகாப்பதற்கு தமிழ்நாடு மக்களின் சேவைக்கும் நல்வாழ்விற்கும் தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதற்கும் 159 பிரிவின் கீழ் எடுத்த உறுதிமொழியை ஆளுநர் ரவி அவர்கள் மீறியுள்ளதாகவும் முதலமைச்சர் அவர்கள் குடியரசுத் தலைவருக்கு எழுதிய கடிதத்தில் விரிவாக எழுதியிருக்கிறார். அவர் வகுப்புவாத வெறுப்பை தூண்டிவிட்டு மாநிலத்தின் அமைதிக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறார் என்றும் முதலமைச்சர் அவர்கள் இந்த கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு தொடர சிபிஐ வேண்டுகோள் விடுத்தும் அதற்கு அனுமதி தராமல் காலம் தாழ்த்தி வருவதும் ஆளுநர் அவர்கள் மறுபுறம் தனது அமைச்சர் ஒருவரை அதாவது திமுக அமைச்சர் ஒருவரை மீது வழக்கு விசாரணை தற்போது தொடங்கியுள்ள நிலையில் அவரை டிஸ்மிஸ் செய்ய அவசர கதியில் செயல்படுத்துவதன் மூலம் தனது அரசியல் சார்புகளை வெளிப்படுத்துவதாகவும் முதலமைச்சர் அவர்கள் இந்த கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். தனது நடத்தை மற்றும் செயல்பாடுகள் மூலம் தான் ஒருதலைபட்சமாக மற்றும் ஆளுநர் பதவியை வகிக்க தகுதியற்றவர் என்பதை நிரூபித்துள்ளதாகவும் முதலமைச்சர் அவர் தெரிவித்தார். அவர் உயர் பதவியில் இருந்து நீக்கப்படுவதற்கு தகுதியானவர் என்றும் அழுத்தம் திட்டமாக இந்த கடிதத்தில் முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு 156 குடியரசுத் தலைவர் விரும்பும் காலம் வரை ஆளுநர் பதவியில் இருப்பார் என்று இருப்பதாகவும் தமிழ்நாட்டு மக்களின் நலன் கருதி தமிழ்நாட்டு அரசின் நலன் கருதி குறிப்பிட்டுள்ள அனைத்து நிகழ்வையும் அனைத்தும் உண்மைகளையும் இந்திய குடியரசுத் தலைவருக்கு கனிவார பார்வைக்கு வைக்க விரும்புவதாக முதலமைச்சர் அவர்கள் இந்த கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். நமது இந்திய அரசியல் அமைப்பு உருவாகிய முன்னோர்களின் உணர்வையும் மாண்புகளையும் பாதுகாக்கும் வகையில் ஆளுநர் போன்ற உயர் அரசியல் அமைப்பு பதவியில் ஆர் என் ரவி நீடிப்பது விரும்பத்தகாததா அல்லது பொருத்தமானதாகவோ உள்ளதா என்பதை குடியரசுத் தலைவர் இன் முடிவுக்கே விட்டு விடுவதாக முதலமைச்சர் அவர்கள் தெளிவான இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி தீபா. நன்றி.